ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற ஹலோ நான் அடிக்க வரேன் நீ வா Hello everyone, welcome back to VJS. இவோட சேனல் நான் உங்க விஜய் சிங். நேத்து நம்ம செமையான கண்டென்ட் பார்த்திருப்போம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு செமையான கண்ட பார்க்க போறோம். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. சரி ஓகே வியூவர்ஸ், நீங்களே பார்த்திருப்பீங்க. டைட்டில் என்னன்னா ஃபெயிலியர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பில்டிங்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க, அடா ஆகா பயங்கரமா பண்ணிக்கிறாயா, எந்த இன்ஜினியர் கத்துனது, அது வேற லெவல் பண்ணிக்கிறாருங்க. இங்க பாருங்க, மேப்ல உள்ள மாதிரியே அப்படியே வரைஞ்சிருக்காருப்பா, பயங்கரமா இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வீடியோலாம் இந்த மாதிரி வீடியோ இந்த ஸ்ட்ரக்சர் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ன சொல்றது, உங்களுக்கே பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். இப்படியெல்லாம் வீடு கட்டுவாங்களா, இப்படியெல்லாம் ஒரு கதவு வைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்களே அந்த கதவை பாருங்க, மாடிப்படியிலிருந்து மேல அப்படியே வர்றாங்க, வந்து திறந்த மாடிப்படியில தபால் அப்படின்னு அடி தங்கன்னு அடிக்கணும். இப்படியெல்லாம் ஒரு வீடோட கதவை வந்து செட் பண்ணியிருக்காங்க. மாடிப்படியோட ஸ்ட்ரக்சரை பாருங்க, எப்படி கட்டியிருக்காங்க, வேற லெவல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம நியூ வேர்ல்டு சேனல் சார்பாக ஒரு நல்ல வாழ்த்துக்க சொல்லணும். ஓகே பரவாயில்ல, அடுத்து நம்ம சரி விடுங்க, ரெண்டுமே போனா போயிட்டு போதும் அப்படின்னு சொல்லி மூணாவதா ஒரு போட்டோ எடுத்தோம்னா, என்னதான் வீடு பெரிய எவ்வளோ பெரிய வீடு வெள்ளையா இருந்தாலும் அடிப்படி கருப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி அதை கூட விட்டுருங்க, சரி என்னதான் வீடு பெரிய இல்லைனா வெள்ளையாக இருந்தது சொல்லி ஓகேங்க. ஆனா இங்க பாருங்க, நீங்களே பாருங்க, அந்த பாத்ரூமை பாருங்களேன், வேற லெவல் பண்றாங்க. பாத்ரூம்ங்கிறது யாருக்கும் தெரியாம போறதுதாங்க, இது தெரியணும்னே போற மாதிரி பாத்ரூமை கட்டி வச்ச மாதிரி இருக்கு. இது எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. ஒருவேளை தமிழ்நாட்டில் படிச்ச இன்ஜினியர் கட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், வேற லெவல் பண்ணிருக்கிறாரு. விடுங்க, சரி இந்த பாத்ரூம் தான் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நாலாவது அண்ணன் ஒன்று பார்த்துருக்கேன், எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. நீங்களே நீங்க பார்த்தீங்கன்னா அதை விட ஷாக் ஆயிருவீங்க. நீங்களே அதை கொஞ்சம் பாருங்களேன். பார்த்தா என்னமோ எனக்கு ஒரு டவுட் வருதுங்க, ஒருவேளை இன்ஜினியர் இப்படி நினைச்சிருப்பாரோ, சரி கீழே தானே இருக்கிறாங்க மேலே முகம் தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சு தான் கட்டியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவதை வந்து ஒன்று பார்த்தேன். அப்படின்னா எல்லாரும் அந்த காலத்தில் வந்து பணத்தை வந்து மணியாட்டர் மூலமாகவோ அப்படியே வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்ததுன்னா ஏடிஎம்ல போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஏடிஎம் வந்தது தான் பரவாயில்லனே தவிர, ஒரு நாட்டில் ஏடிஎம் மிஷின் வந்து கொஞ்சம் மாட்டிருக்கான்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள், ஏடிஎம் எடுத்து வாங்குங்க, உள்ளே போட்டு நம்பர் தட்டுறதுக்கு ஒரு நாலு ஸ்டாண்டு நாலு சேர் போட்டு எப்படியெல்லாம் வந்து என்னன்னா திருடனுக்கு எட்டாவது அளவு பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியலையே, எப்படி கட்டியிருப்பாரு இதுவரை பார்த்துருந்த எல்லா போட்டோமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி